Gajananam, Bodhaganadisevitam, Gavita Jambu, Palasara Bakshitam, Umasodam, Sokaminasha Karanam, Namami, Vigneshara, Pada Pankajam. Vanakkam. வரும் 2020 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அதிகாலை சுமார் 5 மணிக்கு கர்ம பலனை அளிக்கக்கூடிய சனி பகவான் தன்னோட சொந்த வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி தன்னோட பலன்களை அடுத்த 2.5 வருட காலங்கள் செய்வருக்காரு. நவக்கிரகங்கள்லேயே தன்னோட பலனை, அதாவது புண்ணியத்திற்கு வெகுமதியையும் பாவத்திற்கான தண்டனையையும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவர் தான் சனி பகவான். இப்போ அந்த குரு பெயர்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் முழு சுபர். ஸோ அவர் வந்து என்னதான் குரு வந்து உங்கள் ராசிக்கு நெகட்டிவான ஸ்தானத்தில் இருந்தாலும், அவர் அதாவது தன்னால் சுப பலன்களை செய்ய முடியாத ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வந்து நெகட்டிவான பலன்களை செய்ய மாட்டார். ஸோ இது வந்து குருவோட இயல்பு. ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்குமே, இல்லை வலிக்குமே, இல்லை வேதனையாக இருக்குமே, இல்லை இவங்க அசிங்கப்பட்டுருவாங்களே, இல்லை இவங்க அவமானப்பட்டுருவாங்களே, அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் பார்க்க மாட்டாருங்க. அவர் தன்னோட வேலையை எந்த குறையும் இல்லாமல் தெல்ல தெளிவாக வச்சு செஞ்சுட்டு போயிடுவாருங்கிறது தான் சனி பகவானோட சிம்பிளான இன்ட்ரடக்ஷன். ஸோ இதனாலேயே வந்து சனீஸ்வரனோட பெயர்ச்சியை எல்லோருமே ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க. அந்த வகையில் இந்த 2020ஆம் வருடம் முதல் 2023ஆம் வரைக்குமான காலகட்டத்தில், அதாவது சுமார் 2.5 வருட காலகட்டங்களில் வந்து சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு மிக உன்னதமான ரொம்ப பாசிட்டிவான பலன்களை செய்ய போகிறான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் வேணும். அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த சனி பெயர்ச்சி எப்போ வருது, இந்த சமயத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிடுறேன். அதாவது வருகிற 2020ஆம் வருடம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனி பெயர்ச்சின்னு சொல்லப்படுது. இந்த வந்து திருக்கணிதத்தை பேஸ் பண்ணி அதோட அடிப்படையில் கணிச்ச கணிப்பு தான் சனி பெயர்ச்சி வந்து 24/1/2019 வருது அப்படிங்கிறது. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த சனி பெயர்ச்சி வந்து 2020ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறது வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. சரி, இதில் எதை வந்து நம்ம எடுத்துக்கிறது, நம்மளுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு நேயர்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். இதில் வந்து சிம்பிளாக ஒரு விளக்கம் சொல்லிடுறேங்க. அதாவது வந்து திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, தேனி குச்சிநேர் சனீஸ்வரன் கோயில் போன்ற திருக்கோயில்களை வந்து கடைபிடிக்கக்கூடியது வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான். ஸோ அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் மேக்ஸிமம் ஜோதிடர்கள் வந்து இன்ன வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் ரீதியில் பார்க்கும்போது வந்து உண்மையான சனி பெயர்ச்சிங்கிறது 26/12/2020. ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு 11 மாத காலங்கள் ரெண்டுக்கும் கேப் வருது. அதாவது இந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டங்களில், ஸோ அந்த 11 மாதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் எப்படி அனுபவங்கள் ஏற்படுதுங்கிறத பொறுத்து தான் இந்த சனி பெயர்ச்சி பலன்களை நீங்கள் எடுத்துக்க முடியும். என்ன காரணம்னா, நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே வந்து திருக்கணித படை பஞ்சாங்கம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் எல்லா வீடியோமே போட்டு வரோம், எல்லா கிரக பயிற்சியும் போட்டு வரோம். இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த விளக்கம். இருந்தாலும் மற்ற கிரகங்களையும் நம்ம பேஸ் பண்ணி தான் சனி பெயர்ச்சி ஆகட்டும் அல்லது அதோட பலன்களாகட்டும் எதையுமே நம்ம எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சியால் மிகுந்த யோகத்தையும் நன்மையும் பெறக்கூடிய ராசிகளில் வரிசையில் முதல் ராசியை சொல்லக்கூடியது ரிஷபராசியை சொல்லலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த 3 வருட காலங்களாகவே வந்து சுத்தமாக நேரம் சரியில்லைன்னு சொல்லணுங்க. அதாவது என்ன தான் வந்து குரு பாசிட்டிவாக இருந்தாலும், உங்கள் சுய ஜாதகமே பாசிட்டிவாக இருந்திருந்தாலும், இந்த அஷ்டமத்து சனியால் வந்து ரிஷபராசிக்காரங்க ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம், அதாவது துக்கமான சம்பவங்களை ஏற்படுத்திக்கிறது, ஏதோ ஒரு வகையில் போய் புதுசு புதுசாக ஒரு பிரச்சனைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களை மாட்ட வச்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு முட்டைக்கு போட்ட மனையான சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அதாவது வந்து துயரங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட துயரங்களை வந்து என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய துயரத்தை அனுபவிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய படிப்பினை ஏற்பட்டிருக்கும், ஒரு அனுபவம், அருமையான அனுபவம், எந்த ஆசிரியருமே கற்றுத்தரக்கூடியாத பாடத்தை வந்து சனி பகவான் உங்களுக்கு கற்று தந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும். அதாவது உறவினர்கள் எப்படி, நண்பர்கள் எப்படி, அவங்களோட சுயரூபம் எப்படி, நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து நிற்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ரிஷபராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிருப்பீங்க. முக்கியமாக வந்து ரிஷபராசியில் பிறந்தவங்க இந்த அஷ்டமதி சனியில் மெயினாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் மறந்துருந்தாலும் நான் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா, அதீத நட்பு, அதாவது ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப்லையும் இருக்கக்கூடாது, அதே சமயம் யாரையும் நம்பியும் டிபெண்ட் பண்ணியும் இருக்கக்கூடாது இப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரலாக நான் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம். உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களே அதை காமிச்சிருக்கோம்.
அப்போ அதாவது வந்து கொடுமையான இழப்புகள் பிரச்சனைகள் எடுக்கிற காரியங்களை வந்து தடை தாமதங்கள் அப்படியே தடை தாமதங்களை தாண்டி நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்தீங்க அப்படின்னாலும் அது தோல்வியில் போய் முடிகிறது. அதனால் பல ஏமாற்றங்கள் அவமானங்கள் கடன் தொல்லை மனைவியால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் அது மனக்குழப்பம் மட்டும் இல்லாமல் முக்கியமாக பணக்குழப்பங்கள் தான் அதிகமாக வந்திருக்கும். பணத்தால் வந்த பிரச்சனைகள் வந்திருக்கும். சிலருக்கு இந்த இருந்த வேலையும் போச்சு புதுசாக வந்த வேலையும் சரியில்லை. உத்தியோகத்துக்கு போகிறவங்களாகட்டும் அல்லது வந்து தொழில் செய்கிறவங்களாகட்டும் மாணவர்களாகட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருந்திருக்கும். அதாவது முதல் பாயிண்ட் வந்து ஃபினான்ஷியலாக பிரச்சனை கொடுத்துருப்பாரு. அப்படி அல்லது உடல் ஆரோக்கியம் விஷயமாக பல பிரச்சனைகளை சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பார். இதுதான் வந்து இது கடந்த காலங்களில் இருந்து பிரச்சனைகள். ஸோ இதை பற்றி விளக்கணும்னா விளக்கிட்டே போகலாம். சரி, இப்போ இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் ரிஷப் ராசிக்கு அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் இனிமேல் வந்து மகர ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். இதுலேயும் ஒரு விஷயம் நோட் பண்ணணும், சனி பகவான் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். ஸோ இதில் வந்து நீங்கள் இழந்த உடல் ஆரோக்கியத்திலேருந்து பாதிப்புகள் குறைஞ்சி சுறுசுறுப்பு எதுலேயுமே வந்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை, முக்கியமாக வந்து கணவன் மனைவியே வந்து நிச்சயமாக ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உற்றார உறவினர்களால் இருந்து வந்த மனசஞ்சலங்கள் அதே மாதிரி மன கஷ்டங்கள் அவங்களால ஏற்பட்ட அவமானங்கள் இது எல்லாமே மாறி வெகுமானத்தை தரக்கூடிய பயிற்சி அந்த சனி பயிற்சி அமையுங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை. அதாவது இதுவரைக்கும் இருந்த பண வரவுகளில் வந்து நெருக்கடிகள் இருந்திருக்கும், அந்த நெருக்கடிகளெல்லாம் குறைஞ்சி இனிமேல் வந்து குடும்ப தேவைகளை படிப்படியாக பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் பேங்க்கில் கொண்டு நகையை வைக்கிறது அல்லது சொத்து அடமானம் வைக்கிறது இந்த மாதிரியான திடீர் செலவுகளில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து அதையெல்லாம் மீட்கிறதுக்கு வழி இல்லாமல் இருப்பீங்க. நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு அதை மீட்டு தரதுக்கூடியான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி தரும். முக்கியமாக வந்து பண வரவுகளில் இருந்த நெருக்கடிகள் குறையுங்கிறது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிலீஃபே கிடைக்கும். அதே சமயம் ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக கனவு கண்டிருந்துருப்பீங்க, ஒரு சொந்த வீடு வாங்கணும் அல்லது ஒரு சொந்த வாகனம் வாங்கணும், இருக்கிற வீட்டை வந்து ஓட்டு வீடாக இருக்குது இல்லை வந்து கொஞ்சம் மாற்றிட்டு ரூஃப் காங்கிரீட் போடணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பிளானெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் மறந்துருப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. இந்த சனிப்பயிற்சி வந்து பல வகையிலையும் உங்களை முன்னேற்றக்கூடிய பயிற்சி அமையப்போகுது. ஆடை ஆபரண சேர்க்கை கூட சேர்றது, அதே சமயம் வந்து தொழிலில் வந்து ஒரு சிலர் தொழிலை கடை சாத்திட்டே போயிருப்பீங்க, தொழிலில் முடிஞ்சு போயிருக்குங்கிற சூழ்நிலையில் வந்திருக்கும். இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். இதில் வந்து குறிப்பாக நம்ம சொல்லக்கூடியது இப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ பாசிட்டிவான திசா புத்திகள் நடந்ததுன்னா ரொம்ப அற்புதமான பல மாற்றங்களை வாழ்க்கையில் சந்திக்க போகிறீங்க, முன்னேற்றமான மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அதை சொல்லணும். மேலும் வந்து ரிஷபராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் என்னென்ன பண்ணனா என்னென்ன பரிகாரங்கள் பண்ணனா இந்த சனிப்பயிற்சியில் ரொம்ப மகத்துவமான முன்னேற்றமான வாழ்க்கையை அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ரிஷபராசிக்கான முழு வீடியோவும் நம்மளுக்கு சேனலில் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அந்த வகையில் இந்த 2020 வருடம் வரக்கூடிய சனிப்பயிற்சியால் மிகுந்த யோகத்தையும் பல முன்னேற்றமான மாற்றங்களையும் சந்திக்க போகிற ராசி எதுன்னு பார்க்குறப்போ சிம்ம ராசியை சொல்லலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2.5 வருடங்களாக வந்து 5ஆம் இடமான புத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து அதாவது 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் வந்து சிம்ம ராசிக்காரங்களை வந்து ரொம்ப தான் வாட்டி வதச்சிட்டாருந்தா சொல்லணும். ஒரு சிலருக்கு வந்து இவங்களுக்கே தெரியாமல் கீழ்த்தரமான ஒழுக்கக்கேடான பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களால் பொருள் விரயம் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள், நண்பர்களால் பிரச்சனை, ஏகப்பட்ட தொல்லைகளுக்கு ஆளாக வேண்டியது. முக்கியமாக வந்து இளைஞர்கள் வட்டத்தில் இருக்கவங்க வந்து இந்த பழக்க வழக்கங்கள் வந்து தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை பழகிற சூழ்நிலை உருவாகிறது. இந்த மாதிரியான செயல்களாக வந்திருக்கும். அதாவது சிம்பிளாக வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் வந்து உங்களை மறைமுகமாக செயல்பட வச்சுருப்பார். அதாவது வந்து எந்த வேலைகளையும் வந்து மறைத்து எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டையும் சரி ஒரு தப்பு பண்ண குற்ற உணர்ச்சியோடையும் உங்களை வச்சுருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு வகையில், அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது. ஸோ இந்த வந்து இந்த சிம்மராசிக்கே உரித்தான குணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மட்டமாக பேசுறது, கீழ்த்தனமான எண்ணங்கள் வர்றது, இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து சிம்மராசியோட குணங்கள் இல்லை. பட் இதுதான் வந்து இந்த காலகட்டங்கள் நடந்து வந்துட்டு இருந்துச்சு கடந்த 2.5 வருட காலங்களாக. இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுதுன்னு தான் சொல்லணும். முக்கியமாக வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பணம் வெளியில் வாங்கி ஒருத்தர் கொடுத்து கடனாக்கிறது, அதாவது சம்மதமே இல்லாமல் ஒருத்தருக்காக வந்து நீங்கள் பழி ஏற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஒன்று சிறப்பான விஷயங்கள் பெருசாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஸோ இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய சனி பெயர்ச்சி அப்படி என்ன பெரிய பலன்களை செஞ்சிட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வந்து ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது வந்து அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய பெயர்ச்சி அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து இப்போ ஆட்சி பெற்ற நிலையில் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னென்னா, இது வரைக்கும் உடல் நிலையில் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மந்தாரமாக இருந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருந்திருக்கும். அந்த நிலையிலிருந்து உங்களை நிச்சயமாக மாற்றி எடுத்துகிட்டு வருவார் சனீஸ்வர பகவான். அது ஆறாம் இடத்து இடம், ஆறாம் இடம்ங்கிறது வந்து சனிக்கு ரொம்ப உகந்த இடம்னு சொல்லலாம். எந்த வேலையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் வந்து பாசிட்டிவான டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிறது, புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டு கிடைக்கிறது, அது பண சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது வந்து உறவுகள் மூலிமா வர சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களை முன்னேற்றக்கூடிய பயிற்சி அந்த சனி பயிற்சி அமையுங்கிறது மாற்றம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட பார்வைங்கிறது வந்து 3, 8, 12 வீடுகளில் இருக்கிறதால சின்ன சின்ன இடையூறுகள் சந்திக்க நேர்ந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே இல்லாமல் அதெல்லாம் ஈஸியாக சமாளித்து வெற்றி நடை போட போகிறீங்க தான் சொல்லணும். முக்கியமாக வந்து தொழில் வியாபாரம் மற்றும் வந்து இந்த வெளிநாடு சார்ந்த தொழில் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து பல வகையிலும் உங்களை ஃபினான்ஷியலாக முன்னேற்றக்கூடிய பயிற்சி அமையுங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. முக்கியமாக வந்து இந்த காலகட்டத்தில் மறைமுக எதிரிகள் வந்து உங்களை விட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்லணும். உங்களுக்கு நீங்கள் எந்த இடம் தெரியாமையே ஓட வச்சுருவீங்க, அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே வரும். அதே சமயம் எதிரிகளும் நண்பர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. முக்கியமாக வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவிகள், அதாவது வந்து அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலோ அல்லது அரசாங்க வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு பதவி உயர் பதவி கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிருந்தீங்கனாலோ எதிர்பார்க்காத நேரத்தில் நிச்சயமாக அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை செஞ்சுட்டு வரதான் சொல்லணும். மேலும் வந்து சனி பகவான் ஆறில் சஞ்சரிக்கிற காலகட்டத்தில் வந்து பல வகையான நன்மையான பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி வந்து பல வகையிலையும் உங்களை முன்னேற்றக்கூடிய பயிற்சி அமையும், முக்கியமாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றக்கூடிய பயிற்சி அமையும். மேலும் வந்து சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் என்னென்ன மாற்றங்கள் வருது, எந்தெந்த விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாளணும், எந்தெந்த பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா நீங்கள் மென்மேலும் உயர முடியுங்கிறத ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்மராசிக்குன்னு சொல்லிக்க நம்ம சேனலில் தனியாக வீடியோ கொண்டு வரோம். ஸோ நீங்கள் உங்கள் ராசிக்கு நல்லபடியாக பலன்கள் பரிகாரங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பின்னாடி வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்ததாக இந்த சனிப்பயிற்சியில் வந்து மிகுந்த யோகத்தையும் தன யோகத்தையும் பெறக்கூடிய ராசிகள் வரிசையில் முதல் தரமான யோகத்தை பெறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லணும்னா விருச்சிக ராசியை சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, உங்களுக்கு 7.5 சனி முடிந்துருச்சு அப்படிங்கிறது தான் சந்தோஷமான செய்தி. ஸோ இதை வந்து ஏற்றிக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். 99% விருச்சிக ராசினர் வந்து அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களால் இது வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நீங்கள் துன்பப்பட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் வந்து அனுபவிச்சுட்டு வந்த துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம், ஏமாற்றம், அவமானம், அதாவது முக்கியமாக ஓட ஓட விரட்டக்கூடிய கடன் பிரச்சனை, கிரெடிட் கார்டுக்காரன் துரத்துறான், பேங்க்காரன் துரத்துறான், வீட்டுக்காரன் துரத்துறான் அப்படின்னு பல பிரச்சனைகளில் வந்து ரொம்ப போட்டு உங்களவே நீங்கள் அதாவது வந்து வேறு மாதிரியான முடிவுகள், நெகட்டிவான முடிவுகள் எடுத்துக்கலாமாங்கிற சூழ்நிலைகளும் நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணத்தையெல்லாம் கைவிட்டுருங்க. இது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டீங்க, இன்னொரு கொஞ்ச காலம் தான். சனி பகவான் வந்து தன்னோட 7.5 சனியை முடிச்சிட்டாரு, சனி பகவான் 7.5 சனியை முடிச்சுட்டா 7.5 சனியாக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் விருச்சிகத்துக்கு வந்து நல்லதே நடக்காது, நீ என்ன சும்மா பொய் சொல்லிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. இது நம்ம அன்றாடம் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணாலும் இதுக்கு மேலே வர நடக்கக்கூடிய 3ஆம் இட பயிற்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பயிற்சி. சனிக்கு வந்து 3ஆம் இடம்ங்கிறது வந்து முத்தான இடம்னு சொல்லுவாங்க ஜோதிட பழமொழியில். ஸோ 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் வந்து உங்களை வந்து ஏற்பட்ட அவமானத்திலிருந்து வெகுமானத்தை தர்றது, உங்களுக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் நல்ல விஷயங்களே நடக்கலைன்னு சொல்கிறவங்க கூட வந்து ஆச்சரியப்படுற வகையில் வந்து பல நன்மையான விஷயங்கள், நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. முதல் விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதாவது எந்த எல்லா கதவுகளும் மூடி இருந்ததுனால ஒரு கதவை திறக்கும். இதுதான் வந்து ஜோதிட பழமொழியே. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இருட்டில் நம்ம வந்து ரொம்ப வாழ்க்கையில் வந்து இருடான பகுதிக்கு போயிட்டோம், வாழ்க்கையில் விளிம்புக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விருச்சிக ராசி அனைவருமே வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து பல வகையில் அவங்க முன்னேற்றக்கூடிய பயிற்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரி, ஓகே, இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் என்னென்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படின்னு பார்க்குறப்போ, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து ஃபினான்ஷியலாக அவங்கள உயர்த்துறதுக்கு என்னென்ன வேலையை இதெல்லாம் பண்ணுவார், அதாவது வந்து 3ஆம் இடம்ங்கிறது வந்து முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜோதிடபதியில். அந்த வகையில் வந்து
நிச்சயமாக வந்து ஃபினான்ஷியலாக பொருளாதார ரீதியாக வந்து விருச்சிக ராசியினர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த பொருளாதார ரீதியில் உங்களை உயர்த்தக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் வந்திருக்காரு. ஸோ பொருளாதார நிலையில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பண்ணி நின்றுவீங்க. நிச்சயமாக வந்து பாக்கெட்டில் வந்து எப்போவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும். பல வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் தேடி வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த முதல் மூணு மாதங்கள், அதாவது வந்து விருச்சிக ராசியினர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சனிப்பெயர்ச்சி ஆனால் அடுத்த நாளே வந்து உங்கள் பிரச்சனைகளை தீந்துறது. படிப்படியாக சனியோட பேரை வந்து மந்தன், அவரோட வாழ்க்கையில் மெல்ல 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 மெல்லத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவார். அது கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி அல்லது நன்மையை கொடுத்தாலும் சரி மெல்ல மெல்லத்தாங்க தருவார். ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எடுத்த உடனே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும், இனி வந்து வாழ்க்கை வந்து வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணத்துக்கு போகாதீங்க. நீங்கள் கடந்த கால அனுபவங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ மெல்ல மெல்ல சனி பகவான் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பலன்களை செய்ய போகிறாருன்னு சொல்லலாம். நிச்சயமாக வந்து பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் பொன் பொருள் சேர்றது, சிலர் வந்து கொடுக்கல் வாங்கலில் வந்து பல பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க, கொடுத்த பணம் வந்திருக்காது, இதெல்லாம் ஏங்க ஒரு நான் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டுருக்கீங்க, நான் தொழில் பண்ணுறேன், தொழிலே இல்லாமல் போச்சு, எங்கிட்ட பிஸ்னஸ் இருந்துச்சு, அந்த பிஸ்னஸே இப்போ நான் பண்ணுறதில்லை அப்படிங்கிற மாதிரி பல நெகட்டிவான பலன்கள் நடந்திருக்கும். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றக்கூடிய பயிற்சி அந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி அமைய போகுது. மேலும் வந்து விருச்சிக ராசியினர் என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணால் வந்து இந்த சனியோட மூன்றாம் இடத்து சனியில் வந்து என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், நம்ம எந்த விஷயம் சூஸ் பண்ணணும், இதுக்கான பரிகாரங்கள் என்ன, நம்ம எந்தெந்த வகையில் நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா சனி பகவானோட தாக்கத்திலேருந்து வெளியில் வரலாங்கிற பல விஷயங்களை வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அடுத்தடுத்து அந்த வீடியோ வந்துட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்கான பலன்கள், பரிகாரங்கள், சனி பெயர்ச்சியில் வரக்கூடிய நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே வந்து மிக தெளிவாக போட்டிருக்கோம், பின்னாடி வருது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும், அதை மறந்துடாதீங்க. எப்பவுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ முழு விளக்கத்தோட வீடியோ வந்துட்டே இருக்குது. நன்றி. அடுத்ததாக இந்த சனிப்பெயர்ச்சியால் மிகுந்த நன்மையான பலன்களை பெறப்போகும் ராசின்னு பார்க்குறப்போ மீனராசியை சொல்லலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த 2.5-3 வருடங்களாகவே வந்து சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு வந்தார். அதாவது 10ஆம் இடத்தை வந்து தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்த உடனேயே வந்து பல வாய்ப்புகளை தேடி தந்திருப்பார். அப்படியே பரபரப்பாக இருந்திருப்பீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக தொழில் போயிட்டு இருந்திருக்கும், பட் அது எல்லாமே வந்து நிலைக்காமல் போயிருக்குங்கிறது தான் இதில் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வந்து மிக மிக அற்புதமான சனிக்கே உகந்த இடமான 11ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது வந்து அது சொல்ல முடியாத மாற்றங்களை ஏற்படுத்தும். சரி ஓகே, இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு தடவை ரீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இனிமேல் என்ன நடக்கும்னு பார்ப்போம். அந்த வகையில் வந்து 10ஆம் இடத்துல சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்திருந்தாலும் மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை தந்திருக்காது. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியில் கடந்த 2.5 வருடங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்படி இருந்திருக்குன்னா, தொழிலில் வந்து போட்டி பொறாமை அதிகரிக்கிறது, அதே சமயம் ஆர்டர்ஸ் நிறைய இருந்தாலும் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிக்க முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தொழில் பண்ணுறவங்களுக்கு. மற்றபடி மீனராசியில் பிறந்த மேக்ஸிமம் 70% பேருக்கு வந்து ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாமே, இது ஏதாவது இப்போ ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற விஷயத்துக்கு பதிலாக ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரியான மனநிலை வந்திருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி எல்லாமே, அதாவது தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் வந்து ஃபெயிலியராக தான் போய் முடிஞ்சிருக்கும். கடைசியில் இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த ஒரு அசால்ட்னஸை விட்டுருப்பீங்க. ஸோ 10ஆம் இடம்ங்கிறது வந்து தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் சனீஸ்வரன் அங்கே போய் இருந்திருந்தாலும் தொழிலில் வந்து வீழ்ச்சியை தான் தந்திருக்குமே தவிர பல வெற்றிகளை தேடி தந்திருக்குங்கிறது வந்து வாய்ப்பே இல்லை. ஒரு சிலருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போதும் கூட, அவங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் திசாபுத்திகள் பாசிட்டிவாக இருந்திருக்கும், அதனால் வந்து கோச்சார கிரகம் பெருசாக பாதிச்சிருக்காது. ஓகே, இது வந்து மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இது வரைக்கும் நடந்தது. சரி ஓகே, இது வரைக்கும் நடந்தது நடந்துருச்சு. இனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வரப்போகிறார். இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வரது மூலமா நம்மளுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு சுருக்கமாக பார்க்குறப்போ, முதல் பாயிண்ட்டே வந்து சனி பகவானுக்கு 16ஆம் இடம்ங்கிறது வந்து மிக மிக உன்னதமான இடம் தான் சொல்லணும். அதாவது வந்து உங்கள் ராசிக்கு பிரச்சனைகள், இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக விலகி வாழ்க்கையில் வந்து மறுமலர்ச்சி அடைய போகிற தருணமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைய போகுது. நீங்கள் நினச்சது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். முக்கியமாக வந்து மீனராசியில் நிறைய பேர் வந்து தொழில் வகையில் செட் ஆகாமல் இருந்திருப்பீங்க. இது வரைக்கும் எனக்கு தொழில் செட் ஆகலை, அதில் அல்லது வந்து உத்தியோகம் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பத்திலையும் பொருளாதார பிரச்சனைகளும் சிக்கி தவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரியான உத்தியோகம் கிடைக்கிறது, உங்களுக்கு தகுந்த மாதிரியான தொழில் அமைக்கிறதுக்கான உதவிகள் கிடைக்கிறதுங்கிற சூழ்நிலை எல்லாமே உருவாகும். ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பயிற்சியாக இருக்க போகுது. முக்கியமாக வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கும்.
பண வரவுகளில் நல்ல மேன்மை ஏற்படும். கடன்கள் வந்து நீங்கள் யாராச்சிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் பிறக்கும். நிச்சயமாக கடனையும் அடைக்க முடியும்னு சொல்லலாம். மற்றபடி வந்து வெளிநாடு வெளியூர்களுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ஸோ அதனால் வந்து என்ன தான் நீங்கள் அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற கூலியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாம். அதுவும் அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் 10 ரூபான்னு பிளான் பண்ணுற விஷயம் வந்து 50 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது வந்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பல வகையிலேயே முன்னேற்றமான ஏற்றமான மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சி அமையப்போகுதுங்கிற மாற்றம் இல்லை. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி மீனராசிங்க, அதாவது மீனராசியில் பிறந்தவங்க மேலும் இந்த சனிப்பெயர்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா, அதாவது பரிகாரங்கள், சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுறது மூலிமா வந்து இந்த சனிப்பெயர்ச்சியை ரொம்ப பாசிட்டிவான பயிற்சியை மாற்றிக்க முடியும். அதே சமயம் நீங்கள் பண்ணக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை தனியாக போடுறோம். நம்ம சேனல்லையே வந்து மீனராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் மற்றும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கான நட்சத்திர பயிற்சி பலன்களையும் நம்ம போடுறோம். நம்ம வீடியோவை இது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.